गुड मॉर्निंग टू ऑल. सो सिक्स्थ स्टैंडर्ड प्रीवियस क्लास मैटर्स अराउंड अस लेसन्स नम पातम. सो साइंस सब्जेक्ट नम केमिस्ट्री. सो मैटर अराउंड अस. सो लास्ट क्लास लिक्विड गैसेस एंड सॉलिड अद पत्तिला एक्सप्लेनेशनोड पातम. सो लिक्विड मीन्स नम्मलोड पार्टिकल्स एल्लाम कोंचम रैंडमा गैप विट्टुट्टुरुक्कुम. सो सॉलिड मीन्स टाइट पैक्ड पोजीशन इरुक्कुम. गैसियस स्टेटना अदोड पार्टिकल्सला रोम्ब रैंडमा फ्रीया मूव आयिट्टुरुक्कुम सोल्लिट्टु. सो एक्सप्लेनेशनोड लास्ट क्लासला पाथम. सो अदोड कंटिन्यूस दा कंप्रेसिबिलिटी ऑफ गैसेस कंपेर्ड टू लिक्विड एंड सॉलिड. ஸோ இதுக்குள்ளே கம்ப்ரெசிபிள் நம்ம இருக்கிறது இல்லையா. ஸோ நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கறது. ஸோ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் அழுத்த கொடுக்கறதுல அதை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். கம்பேர்டு டு லிக்விட் அண்டு கேஸஸ். லிக்விட்னால் தெரியும், எனி ட்ரிங்க்ஸ் ஆர் வாட்டர் எது வேணால் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அண்டு தென் சாலிடு, நம்ம இப்போ சாக் பவுடர் நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். அண்டு தென் கேஸஸ் பார்த்தோம் அப்படின்னா எனி கேஸஸ், H2 கேஸஸ் இருக்கலாம், எனி கேஸஸ் இருக்கலாம். ஸோ அந்த கேஸஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 3, 4, or 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது சின்னதாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் சரியா. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் கம்ப்ரெசிபிலிட்டி ஆஃப் கேஸஸ் கம்பேர்டு டு லிக்விட் அண்டு சாலிட். ஸோ சாலிட், லிக்விட் அண்டு கேஸஸ் மூணையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ டேக் 3 syringes, அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா சிரஞ்சீஸ் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது மூணும் எடுத்து வச்சுருக்குறோம். 3 ஸ்டேட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு ஸ்டோரியும் ஸ்டேபிள் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சிரஞ்சியில் சாக் பவுடர் ஃபுல்லாக சாக்கை ஃபுல்லாக பவுடர் பண்ணிட்டு போட்டு ஃபில் பண்ணிடுறோம். ஸோ செகண்ட் லிக்விடு, நீ எனி லிக்விட்ஸ் நீ எடுத்துக்கோங்க. ஸோ தேர்ட் கேஸியஸ் ஸ்டேட், நீங்கள் நம்மளோட இருக்கிறதுலே சும்மா சிரிஞ்சி இழுத்துட்டு நீங்கள் கேஸை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாக் பவுடர் நம்ம ஃபில் பண்ணதை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? ஸோ முடியாது. ஸோ அதோட என்னது, அதுக்கு ரொம்ப அழுத்தமும் கொடுக்க முடியாது. ஸோ நாட் கம்பர்ஸ்டு. சாக் பவுடர் வச்சுட்டு நீ சிரிஞ்சி அழுத்தும் போது அது என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளால் என்ன பண்ண முடியாது, அழுத்த முடியாது. ஸோ நாட் கம்பர்ஸ்டு. அண்டு தென் செகண்ட் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது, வாட்டராக இருக்கட்டும் இல்லை எனி ஜூஸஸாக இருக்கட்டும், நீ எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு நீ உனக்கு அது இன்ஜெக்ஷன் மருந்து எடுத்துகிட்டு நம்மளுக்குள்ளே செலுத்தும் போது கொஞ்சம் அது ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ லிக்விட் ஹார்ட்லி கம்பர்ஸ்டு. அண்டு தென் தேர்ட் பார்த்தோன்னா கேஸஸ். ஸோ அது ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, ஃபில் பண்ணி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வேகமாக ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் கேஸஸ் கம்ப்ரெஸ்டுன்னு சொல்லலாம். ஸோ த்ரீ சிரஞ்சிஸ் எடுத்துகிட்டு நீ என்ன பண்ணுற, சாக் பவுடர், லிக்விட், கேஸஸ். ஸோ இதில் மூணுத்துலேயும் கால்குலேஷனாக பார்க்கும்போது சாலிடு நம்ம கம்ப்ரெஸ்டு பண்ணுறது கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ கேஸஸ் ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ணலாம், லிக்விட் கொஞ்சம் ஹார்ட்லியே ப்ரெசன்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ் அதோட நம்மளோட கன்க்ளூஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினட் ஷேப், அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா சாலிடில் டெஃபினட் ஷேப், அதோட ஷேப் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம சோப் ஆகட்டும், மற்றபடி ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்புறம் இரும்பு இந்த மாதிரி எல்லாம் ஃபினிஷ் ஆகிருக்கிறது எல்லாமே அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும். ஸோ சாலிடாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஷேப் இருக்கும். ஸோ லிக்விடாக இருக்கிறது நோ ஷேப். நம்ம இப்போ வாட்டர் இருக்காது ஒரு லிக்விட், அதுக்கு என்ன கிடையாது, ஷேப் கிடையாது. நம்ம ஒரு பாட்டிலில் அடித்து வச்சோம் அப்படின்னா அந்த பாட்டிலோட ஷேப் அவ்வளோதான். ஸோ இதுக்கு லிக்விட்ஸ் நோ ஷேப். அண்ட் கேஸஸ் டெஃபினேட் வால்யூம். ஸோ அது அதே மாதிரி கேஸஸ்க்கும் ஷேப் கிடையாது. நம்ம அதை இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸஸ் ஒரு ட்ரம்மில் அடைச்சி வச்சுருப்பாங்க, அது நம்மளாக பார்த்து ஃபில் பண்ணி வைக்கிறது. ஸோ டெஃபினேட் வால்யூம் வேணால் அதுக்கு இருக்கும், பட் ஆனால் ஷேப் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்கம்ப்ரெசிபிள். ஸோ இதுக்கு முன்னாடி தான் கம்ப்ரெசிபிள் பற்றி பார்த்தோம். சாலிடில் இருக்கிறது, அந்த சிரிஞ்சியில் இருக்கிறது இன்கம்ப்ரெசிபிள், கம்ப்ரெசிபிள் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இன்கம்ப்ரெசிபிள்னு சொல்லியிருக்கோம். லிக்விட் ஸ்மால் எக்ஸ்டென்ட் கம்ப்ரெசிபிள். ஸோ சும்மா லைட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ரெசிபிள் பண்ணலாம். அண்டு தென் கேஸஸ் பார்த்தோன்னா ஹைலி கம்ப்ரெசிபிள், ஈஸியாக அது கேஸை வெளியே விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஹைலி கம்ப்ரெசிபிள் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், டைட்லி பேக்டு, அதாவது சாலிடில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைட்டாக பேக்டு பொசிஷனில் இருக்கும், அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பேக்டு பொசிஷனில் இருக்கும். லிக்விட்ஸ் நாட் டைட்லி பேக்டு, லிக்விட் ரொம்ப டைட்டாக தான் இருக்காது. ஏன்னா லிக்விடுன்றதே ஒரு
இப்போ வாட்டர் இருக்குன்னா அது வந்து ஒரு லிக்விட் டைப்பில் அது அதுக்குள்ளே எதுவும் டைட்டாக ஒன்றும் பொசிஷன் ஆகாது. அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அது வந்து சாலிடாக பண்ணும் போது மட்டும்தான் அது டைட்டடு பேக்கடு பொசிஷனில் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு மற்ற லிக்விட்ஸ் எல்லாமே டைட்டடு பேக்கடாக இருக்காது, நாட் டைட் பேக்கடாக இருக்காது. ஸோ கேஸஸ் வெரி லூஸ்லி பேக்கடு. ஸோ கேஸஸும் பார்த்தோம் அப்படின்னா பேக் டைப்பில் இருக்காது, அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெரி லூஸ்லியாக தான் இருக்கும். ஸோ அண்ட் தென்ஸ் அடுத்த பாயிண்ட்டுனா அட்ராக்ட் ஈச் அதர் ஸ்ட்ராங்லி. ஸோ சாலிட் ஸ்டேட்டில் பார்ட்டிக்கல் எல்லாமே ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கும். அண்டு தென் லிக்விட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் சாலிட் பார்ட்டிகல்ஸ், அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அட்ராக்ஷன் கொஞ்சம் லிபரலாக தான் இருக்கும். கேஸஸ் பார்த்தோம்னா லீஸ்ட் பார்ட்டிக்கல், ரொம்ப ரேராக தான் இருக்கும், அதோட அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ரேராக இருக்கும். இப்போ ஒரு ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா இந்த ரூமில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா ரொம்ப சின்ன ரூமாக இருந்தால் அது வந்து என்ன ஒரு டைட்டடு பேக் பொசிஷனில் இருக்கும். அதுவே ஒரு 5 மெம்பர்ஸாக இருந்தால் அதுதான் லிக்விட்ஸ். ஸோ அதுவே 2 மெம்பர்ஸாக இருந்தால் அதுதான் கேசியஸ் ஸ்டேட். ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா கெனாட் மூவ். ஸோ நம்மளோட சாலிட் பொசிஷனில் அது என்ன பண்ண முடியாதுன்னா மூவ் பண்ண முடியாது, அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஸோ சாலிடில் கெனாட் மூவ். லிக்விட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மூவ் ஃப்ரீலி, அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நல்லாவே ஃப்ரீயாக வந்துட்டு அந்த சைடு இந்த சைடு, அதாவது ஒரு இடத்துல நிற்காமல் ஒரு மாதிரி மிங்கிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து லிக்விடில் வந்து மூவ் ஃப்ரீலி. அதே மாதிரி கேசியஸ் ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமாக இருக்கும், அதோட பார்ட்டிகல்ஸ் வந்து இப்போ ஹெச்2எஸ் கேஸ் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் இந்த சைடு அந்த சைடு அந்த சைடு போயிட்டு அது பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ரேண்டமாக ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டுருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மேட்டர்ஸ். ஸோ நம்ம மேட்டர் பற்றி ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். மேட்டர் மீன்ஸ் ஆக்குப்பையிங் ஸ்பேஸு அண்டு மாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம், மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ மேட்டர்ஸ்லேயே வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அண்டு மிக்சர்ஸ் இருக்குது. ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ் உங்களுக்கே தெரியும், எலிமெண்ட் காம்பவுண்ட் வந்து பியூராக, அதாவது ஹைட்ரஜன் மீன்ஸ் இன்னொரு ஹைட்ரஜன், ஸோ ரெண்டும் சேர்ந்துட்டு ஹச் டூவாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸில் எலிமெண்ட் இருக்குது அண்டு தென் காம்பவுண்ட் இருக்குது. ஸோ மிக்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸும் இருக்குது, ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸும் இருக்குது. ஸோ மேட்டர்ஸ் மீன்ஸ் ஆக்குப்பையிங் ஸ்பேஸ் அண்டு மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு 2 பார்ட்ஸ் இருக்குது, பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்டு மிக்சர்ஸ். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸில் தான் எலிமெண்ட் அண்டு காம்பவுண்ட் பார்ப்போம். எலிமெண்ட்லாம் நம்மளோட பீரியாடிக் டேபிளில் 118 எலிமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாமே என்னது எலிமெண்ட்டுன்னு தான் சொல்லிவிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுலேயே வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜன் வித் பாண்டில் இருக்கும் போது அது வந்து என்னதுன்னா அது ஒரு எலிமெண்ட் நம்ம வந்து. அண்டு தென் காம்பவுண்ட் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஆட்டம்ஸ் வந்து 1 or 2 ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது வந்து நம்ம காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்டு மிக்சர்ஸ் அதில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் பார்க்குறது, நம்மளோட கடைக்கு போய் வாங்குகிறோம் எதாவது பண்ணுறோன்னா அதுக்கு வந்து பியூர் அப்படின்னா 100% அதில் எதுவும் வந்து மிக்ஸ் ஆகாமல் வேறு எதுனா பாய்சனஸ் இல்லாமல் நம்ம வாங்குறது எல்லாமே பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். பட் ஆனால் வந்துட்டு பியூர் சப்ஸ்டன்ஸ்ன்றது நம்மளோட கெமிஸ்டில் பார்க்கும்போது 1 kind of particles, ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து பியூர்னு சொல்வோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட், எலமெண்ட்டாக இருக்கட்டும் காம்பவுண்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பியூர் சப்ஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அது வந்து எலமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா காம்பவுண்ட்டாக இருக்கட்டும் அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் தென் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அதான் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்னால் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், ஸோ ரெண்டும் சேர்ந்தால் அது ஒரு சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம். அடுத்தது ஆக்சிஜன் ஆக்சிஜன் சேர்ந்தால் அதுவும் ஒரு சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் குளோரின் இருக்குது, ஸோ குளோரின் 1 குளோரின் அது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு Cl2. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அந்த அது சொல்கிறது தான் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்ததுனால அதுவும் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் மிக்சர் ஈஸியாக 2 or more சப்ஸ்டன்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு இருக்கும். ஸோ மிக்சர்ஸ் அப்படின்றப்ப ஸ்நாக்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எதுக்கான எக்ஸாம்பிள் ஸ்நாக்ஸ் நம்ம எடுத்துருக்கோன்னா இந்த மிக்சர்ஸ் காம்பவுண்ட் அண்ட் எலிமெண்ட் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்குறது ஸ்நாக்ஸ் லைக் மிக்சர்ஸ் எடுத்துக்கிறோம். ஐடென்டிஃபை கலர், நம்ம ஃபிசிக்கலாகவே நம்ம பார்க்கும்போது மிக்சரை நீங்கள் சாப்பிட்ற மிக்சர்ஸ் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன்.
ஸோ அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா கலர் இருக்கும், அதோட அப்பியரன்ஸ் ஆர் டேஸ்ட் இதை வச்சும் நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் நம்ம வியூ பண்ணும் போது அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் மிக்ஸ் ரைஸ், அதே மாதிரி பொங்கல் எக்ஸாம்பிளுக்கு பொங்கலும் பார்க்கலாம். அதுவும் என்னதுன்னா மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ அந்த பொங்கல் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சால்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அண்ட் தென் ரைஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சில்லி ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அண்ட் தென் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 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 சாப்பாடை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது ஃபுல்லாக நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்மளை அதில் போட்டிருப்போம். ஸோ அதுவும் ஒரு மிக்சர்ஸ் தான். ஸோ மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ன்றப்ப ஸோ மெனி பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நம்மளை சாப்பிட்ற இன்க்ரீடியன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு எக்ஸாம்பிளும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா வெஜிடபிள் சாலட். ஸோ நம்ம வெஜிடபிள் சாலட் பார்த்தோன்னா அதுவும் ஒரு மிக்சர்ஸ் தான். ஸோ ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி, திராட்சை, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு சாலட் பண்ணனாலும் அது ஒரு மிக்சர்ஸ் டைப் தான். அண்ட் தென் சோடா வாட்டர். ஸோ இந்த சாலட் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக நம்மளோட ஹேண்ட்லேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட் பண்ணி வைக்கலாம். பட் ஆனால் வந்து சோடா வாட்டர் அப்படிங்கிறது அதுலேயும் ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம என்ன பண்ண முடியாது, பார்த்தா ஒரு கலராக இருக்கும், ஆனால் அதில் என்ன வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. பட் சாலடில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி வெரைட்டிலையும் நம்மளுக்கு மிக்சர்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் தென் ஏர்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஏரும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு மிக்சர்ஸ் தான். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஏர் ஆஃப் மிக்சர்ஸ் பிட்வீன் என்னென்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது நம்மளோட ஏர்லேயே, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அண்ட் தென் வாட்டர் இருக்குது, அண்டு வாட்டர் வேப்பர்ஸ் அது ப்ரெசென்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதுதான் ஹச்2ஓன்னு எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கிட்ட என்ன இருக்குது, மிக்சர்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸாக நம்மளோட டே டு டே லைஃப்பில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அண்டு தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா லெமன் ஜூஸ் கூட பார்க்கலாம். ஸோ லெமன் ஜூஸில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம், அந்த லெமன் ஜூஸில் வந்து வாட்டர் ஆட் பண்ணுவோம், அண்டு தென் லெமன் ஆட் பண்ணுவோம், அண்டு தென் சுகர் ஆட் பண்ணுவோம், அண்டு தென் இன்னொரு இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டம்ளரில் வந்து சுகர், அதே மாதிரி வாட்டர், அதே மாதிரி லெமன் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி மூணு ஸ்டேஜில் நம்ம பிரித்து வச்சுருந்து பார்த்தாலும் ஸோ அது மூணையும் கன்க்ளூஷன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே என்னது மிக்சர்ஸ். டேஸ்ட் ஹையாக இருந்தாலும் சரி, டேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் சரி, டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப லோவாக இருந்தாலும் சரி, பட் அதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஆர் ஃபோர் ஏதாவது ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ பார்க்கும்போது அது வந்து நம்ம என்ன சொல்லலாம், அதுவும் ஒரு மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எலமெண்ட் அப்படிங்கிறப்ப சேம் எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகுது, சேம் ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகுதுன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் எக்ஸாம்பிள் சொன்னோம். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மிக்சர்ஸு, இந்த பொங்கல், ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சோடா வாட்டர், அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஜூஸ், இது எல்லாமே நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி பார்க்குறதே வந்து எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ. ரிமைனிங் இருக்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.